நீ என்ன மார்க் வாங்கி இருக்க சொல்லு 450 சார் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு சொல்லு சார் 496 அப்ப ஏன் படிக்கல எதனாலன்னு கேளுங்க சார் சார் அவன் கேஜில இருந்து 6th வர ஃபர்ஸ்ட் சார் இப்போ நீங்க கேட்ட கேளுங்க அவன் பதில் சொல்லிட்டான் சரியா இப்போ அவன் ஒரு கேள்வி கேட்டான்ல சார் படிக்கணும் சார் பின்னாடி அந்த பழக்கம் தானே சார் வரும் இதை நம்ம குறைச்சி படிக்கலாம் கம்மியாக படிக்கலாம்னு அவன் நல்லா படிப்பான் சார் படிக்கிற பையன் சார் இப்போ மார்க் கம்மியாக வந்தால் கஷ்டமாக இருக்கா இல்லையாங்க சார் ஏற்கனவே பாடத்தை கவர் பண்ண முடியலை அப்போ என்ன பண்ணுறாங்க படத்தை அளவை சுருக்குறாங்க சுருக்கி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறாங்க கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தான் டிலீட்டட் அப்படின்னு டிலீட்டட் போர்ஷன்ஸ் அதை டிலீட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் நீ டிலீட்டட் போர்ஷனையும் படினா எப்படி படிக்கிறது சார் சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுலேருந்து என்ன சார் பண்ணுறது நீங்கள் டிலீட்டட் போர்ஷன்லேருந்து கேள்வி வந்துருங்கிறதுக்காக படிக்க சொல்கிறீங்களா இல்லை இந்த கிளாஸில் இவ்வளோ படிக்கணும் அப்போ தான் அதுக்குண்டான அறிவு கிடைக்கும் எதுக்காக படிக்க சொல்கிறீங்க பையன் ஃபஸ்ட்டாக வரணும் சார் ஏன்னா கேஜியிலேருந்து 6th வர ஃபஸ்ட்டு சார் இப்போ இருக்க 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 லோவாகிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் படிக்கணும்னு நினச்சா படிச்சிருவான் சார் நீங்கள் லோவாகிட்டே இருக்கீங்கன்னு பயப்படுறாங்க கேளுங்க சார் பதில் சொல்லு நீ என்ன பண்ணுற சொல்லு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பதில் சொல்லுவோம் பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்லு சொல்லு நான் கேப்பு கொடுத்தா தானே சொல்ல முடியும் சார் சின்ன கிரேட்னால அது அப்போ அப்படி போயிட்டு இருந்துச்சு சார் இப்போ போர்ஷன்ஸும் நிறையா வர வர கொஞ்சம் இதாகுது சார் 8th ஸ்டாண்டர்ட் இப்போ இல்லாதனால 9th ரொம்ப இதாக இருக்குது சார் உங்களுக்கு தெரியும்ல நீங்களே யோசிங்களே ஏன் இந்த கிரேடு குறையுது சார் இன்னும் டைம் எடுத்துக்கணும் சார் படிக்க இப்போ எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க 9:30-10 வரையும் படிப்பேன் சார் 6:00 ஈவினிங் எஸ் சார் சார் அவன் போய் சொல்கிறான் சார் போய் சொல்கிறான் சார் அவன் 10:00 வரலாம் படிக்க மாட்டான் சார் நான் உட்காந்து இவன் நாங்கள் சீரியல் பார்த்தோம்னா உட்காந்து பார்ப்பான் சார் புக்கை விரித்து வச்சுக்குவான் அவங்க சொன்ன மாதிரி 7 மணிக்கெலாம் பசிக்குதுன்றான் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க சீரியல் பார்த்துட்டு சார் நான் அதெல்லாம் குறைச்சிட்டேன் சார் இப்போ வீடியோ ஃபன்னில் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறப்ப அதில் அதை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் இருக்கவே சீரியஸாக இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது இந்த ஷோவில் நீங்கள் உண்மையாக என்ன பேசணும்னு வந்தீங்க தம்பி ரொம்ப அடிக்கிறாங்க சார் கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார் சாயந்தரம் சார் 6:30 வருமே சார் வந்ததுக்கப்புறம் ஒரு 7:00 இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் சார் வந்த உடனே புக்கை இருக்க சொல்லிடுவாங்க சார் ஃபேஸ் வாஷ் கூட பண்ண விட மாட்டாங்க சார் அப்புறம் 3:00 அலாம் வச்சு எந்திரிக்க சொல்கிறாங்க சார் 3:00 எந்திரிக்க சொல்கிறாங்க ஏன் அடிக்கிறீங்க சார் நம்ம அந்தளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார் படிக்கல மார்க் நம்ம நினச்ச மார்க் வரலைங்களே கோவம் வருதுல்ல சார் அடிச்சுட்டேன்னா சார் இந்த தடவை பெல்ட்டே பிஞ்சு போச்சு சார் கொஞ்சம் அடிச்சுட்டேன்னா சார் ரொம்பவே எப்போ ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் தான் சார் இந்த கோவிட் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் துவக்கத்துலேருந்து கொஞ்சம் கூடுதலாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள் அவன் எப்பையிலேருந்து குறைய ஆரம்பிச்சிட்டான் இப்போ தான் சார் எப்பையிலேருந்து இப்போ இந்த இப்போ 9th தான் சார் நீங்கள் எப்பையிலேருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிங்க 9th எப்பையிலேருந்து அவன் மார்க் குறைய ஆரம்பிச்சது 9th எப்பையிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க 9th சார் அவ்வளோதான்